வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் டுவெல் இந்த டிராயிங்கை எப்படி நம்ம வந்துட்டு சால்டோக் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீக்லி கேட் சேலஞ்ச் டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசோமெட்ரிக் வியூவாகவே கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஐசோமெட்ரிக் வியூவில் எல்லா டைமென்ஷனுமே கொடுத்துருந்தாங்க நம்ம டேரெக்டாக வந்து இதை த்ரீ டியாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து சால்டோக் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்ட் அப்படிங்கிற ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்கெச் போயிட்டு டிரா பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ டிரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எந்த பார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது எந்த வியூவில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் நான் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஸோ பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் லென்த் கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் ஒன் வந்து இது வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இன்ச்சில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து யூனிட் வந்து இன்ச்சில் வச்சே ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பேஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன் இந்த ஃபேஸோட டைமெண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த லென்த் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் சல்ட்ஸ் ஓப் பண்ணிக்கிறேன் யூனிட்ஸ் போயிட்டு இன்ச் ஸோ இன்ச் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐபிஎஸ் இந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் போகிறேன் ஸ்கெட்ச் போயிட்டு டாப் பிளின் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஃபஸ்ட் நான் வந்து இந்த கார்னர் டு கார்னர் ரெட்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் ரேட்டாங்கல் ட்ரா பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் ஸோ இந்த டைமென்ஷன் வந்துட்டு ஸோ இது வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து பாயிண்ட் சிக்ஸ் த்ரீக்கு ஒரு ரேடியஸ் வந்துருக்கு ஸோ இங்கேருந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ரேடியஸ் இருக்கு அப்போ இங்கே வந்து பாயிண்ட் ஃபைவ்க்கும் ரேடியஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இரண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ ஃபில்லட் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டரில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்டேட் இங்கே ஒரு ஃபில்லட் பட் இதோட வேல்யூ வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அப்டேட் ஓகேங்களா அடுத்தது நான் ஜஸ்ட் ரெட்டாங்கிள் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரெட்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் டிராயிங்கில் பாருங்கள் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அதே மாதிரி இதோட ரேடியஸ் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ இதோடய டோட்டல் டயாமீட்டர் வந்து நம்ம பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் ஸோ இது வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் நான் ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன் போய்க்கிறேனுங்க சென்டர் லைன் போயிட்டு இதோட சென்டர்லேருந்து இதோட சென்டர் வரைக்கும் நான் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் டைமென்ஷனில் போயிட்டு இந்த சென்டர் லைனுக்கும் இந்த உள்ள டிஸ்டன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது ஜஸ்ட் நான் சர்க்கிள் போய்க்கிறேன் சர்க்கிள் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்தது ட்ரிம் என்டர்டைஸ் போயிட்டு இந்த அன்வான்ட் லைன்ஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா அடுத்தது இந்த இந்த கட்டோட பார்ட்டோட லென்த் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இங்கே பாருங்கள் சென்டர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ கொடுத்துருக்காங்க ஸோ டைமென்ஷன் இங்கேருந்து இது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ அடுத்தது நம்ம இந்த ஹோல்ஸ்லாம் ட்ரா பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வந்திருக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது இங்கே ஒரு ஹோல்ஸ் இங்கே ஒரு ஹோல்ஸ் இங்கே ஒரு ஹோல்ஸ் இங்கே ஒரு ஹோல்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஹோல்ஸ் இருக்குது நம்ம இந்த சிக்ஸ் ஹோல்ஸும் ட்ராப் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் ஃபிஃப்டி அடுத்தது இந்த ஹோல் ஜஸ்ட்டு த்ரோ ஹோல்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இதுக்கான ரேடியஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ மூணு ஹோலை இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இவங்க மென்ஷன் பண்ணுற மூணு ஹோல் எதுவாக இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஹோல் இதுவும் இது ஸோ இந்த மூணு ஹோலுக்கான வேல்யூ தான் வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பட் இந்த ஹோலுக்கான வேல்யூ நம்மளுக்கு இன்னும் எங்கேயும் கொடுக்கல இந்த ஹோல் வந்து டயமீட்டர் பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஹோலோட டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் டூ ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் இதோட வேல்யூ வந்து பாயிண்ட் ஒன் நைன் த்ரீ ஸோ ஜஸ்ட் நான் இப்போ சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் போயிட்டு இங்கிருந்து இந்த சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டூ இன்ச் அடுத்தது இந்த டாப்லிருந்து இந்த சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஸோ இதோட ரேடியஸ் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இன்ட்டு டூ பிகாஸ் இஸ் ரேடியஸ் இங்கே வந்து டயாமீட்ரு வேல்யூ தான் இருக்குது ஸோ நான் இன்ட்டு டூன்னு போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த சென்டர்லேருந்து இங்கே ஒரு ரேடியஸ் வந்திருக்கு நான் முன்னாடியே பார்த்துருந்தோம் சர்க்கிள் சென்டர் ரேடியஸ் ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ இந்த சர்க்கிளோ டயமீட்ரு வந்துட்டு பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் பாயிண்ட் டூ டூ இன்ச் கொடுத்துக்கிறேன் ஸோ அது ரேடியஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டயமீட்ரு வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஆயிரும் அப்டேட் அடுத்து ஜஸ்ட் நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இதோட டயமீட்ரு அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோட டயமீட்ரு வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அடுத்தது இன்னும் ரெண்டு ஹோல்ஸ் வந்துருக்கு அது எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் இந்த ஹோல் வந்து மெட்டல் ஆட் ஆகி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக மொத்தமாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹோலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் இந்த ரெண்டு ஹோலும் நம்ம வந்து இப்பவே டிரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த எஜ்ஜிலிருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அடுத்தது இந்த ஹோல் அண்ட் இந்த ஹோலுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த எண்டிலிருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ நான் சர்க்கிள் போயிட்டு ரெண்டு சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன் இங்கே ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன் நீங்கள் ட்ராப் பண்ணும்போதும் கூட சேம் ரேடியஸ் ட்ரா பண்ணலாம் அப்படிலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிட்டும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்க ரைட் ச லெஃப்ட் சைடில் வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஸ் ஓப்பன் ஆகும் நான் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஸோ இப்போ நமக்கு ரெண்டு சர்க்கிளும் ஈக்குவல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்ட்டு இந்த எஜ்ஜிலிருந்து இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ச் ஸோ அதே மாதிரியே தான் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ச் அடுத்தது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அடுத்தது இந்த ரெண்டு ஹோலுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த ஹோலேருந்து இந்த ஹோல் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ அடுத்து இதோட ரேடியஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இதோட ரேடியஸ் வந்துட்டு பாயிண்ட் டூ டூ ஸோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வந்து டயாமீட்டர் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இது எவ்வளோ ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூடாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எம் சாரி பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஸோ டிஃபால்ட்டாக பாயிண்ட் ஒன் இன்ச்சின்னு இருக்குது நான் வந்து இதே பாயிண்ட் ஃபைவ்னு மாற்றிக்கிறேன் அப்டேட் ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது தென் பேலன்ஸ் பேக் சைடு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ப்ரொஃபைல் வந்துருக்கு இங்கே ஒரு ப்ரொஃபைல் வந்துருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் போகலாம் ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கெச் போய்க்கிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ டிரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் இதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டோட்டல் ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் ஃபைவ் போயிடும் அப்போ இங்கே டாப்பில் வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது அடுத்தது இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நான் இது மட்டும் ட்ரா பண்ணுறேன் ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இந்த எஜ்ஜிலிருந்து மேலே வந்து ஒன் இன்ச் அடுத்தது இங்கே ஒரு லைன் வருது அது வந்து பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் ஜஸ்ட் நம்ம லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ லாஸ்ட் லைன் வந்து இந்த இடத்துல அகெயின் நீங்கள் வந்து இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம என்னன்னா நம்ம ஸ்கெச்சி ட்ராப் பண்ணுறக்கு நம்மளுக்கு வந்து க்ளோஸு லூப் தான் வேணும் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைமென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் இன்ச் ஸோ அடுத்தது இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் அடுத்தது இந்த டவுன் வரக்கூடிய இது வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஸோ இதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து லென்த்து கீழே டவுன் வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதுக்கு டைமென்ஷன் கொடுத்தாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஈக்குவல் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு டைமென்ஷன் என்டர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்கும் ஸோ இங்கே நம்ம டைமென்ஷன் கொடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இங்கே இருக்கிற ஹோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம முடிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கெச்சு ட்ரா பண்ண வேண்டியதில்லை இதில் ஹோல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலாம் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸோட டயாமீட்ரு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இங்கே டூ இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஹோலோட வேல்யூமே வந்து நம்ம டூன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இதே சைஸில் வேறு எங்கேயும் ஹோல் இல்லை ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி இந்த ஹோலுமே வந்து டயாமீட்டர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா இது த்ரோ ஹோல் தான் கொடுத்துருக்காங்க பட் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே இதோடய சென்டர் பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒன் இன்ச் கொடுத்துருக்காங்க அப்போ கீழேருந்து பாயிண்ட் ஃபைவ் அப்போ இதுவும் வந்து பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இது வந்து சென்டரில் தான் வந்து இந்த ஹோல் கிரியேட் ஆயிருக்கு ஸோ ஜஸ்ட் நான் ஹோல்ஸ் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல் ட்ரா பண்ணுறேன் ஸ்மார்ட் டைமென்ஷன் இதோட டயாமீட்டர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் இதோட சென்டருக்கும் இந்த எஜ்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் இந்த வெர்டிக்கல் வால்லிருந்து இதோட மிடில் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு செவன் ஸோ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவைடட் டூ த்ரீ பாயிண்ட் எயிட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே செட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவும் இல்லை பட் இந்த இடத்துல ஸ்மால் ரேடியோஸ் இருக்குது நீங்கள் ரேடியோஸ் இங்கேயே கிரியேட் பண்ணாலும் ஓகே இல்லை லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபில்லட் யூஸ் பண்ணி நீங்கள் ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாலும் ஓகே ஸோ நான் ஜஸ்ட் இப்போ அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூடுக்கு போகிறேன் ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஸோ இதை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ்ட்ரூட் வந்து பேக் சைடில் இருக்கணும் ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா அந்த ஏரோ பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பேக் சைடில் எக்ஸ்ட்ரூட் ஆயிரும் ஸோ பேக் சைடில் எக்ஸ்டூட் ஆகுது பட் இதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இந்த வால் திக்னஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போ உள்ளே வந்துட்டு பாயிண்ட் ஃபைவுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகுது இதில் பாருங்கள் நாம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹோல் டிராப் பண்ணோம் இந்த ஹோல் வந்துட்டு இந்த வால்லருந்து பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருந்தேன் நம்ம பட் இந்த இருந்து தான் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இந்த இடத்துல பாருங்கள் இங்கேருந்து நான் இந்த வாலோட இருந்து நான் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கொடுத்துட்டேன் அப்படி இல்லை இதோட எஜ்ஜில் இருந்து தான் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாயிண்ட் நைன் ஃபோர் கொடுத்துருக்கணும் ஸோ அதை நம்ம சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் இங்கே ஏரோ மார்க்கில் போய்ட்டு ஸ்கெட்ச் ஒன்று செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு இங்கே நம்ம பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கொடுத்துக்கிற இடத்துல இதை நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் நைன் ஃபோர்னு என்டர் பண்ணிடுங்க அகெயின் இன்னொரு ஹோலும் அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்டேட் த sketch இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கேயும் வந்து இது அப்டேட் ஆகிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு fillet வந்திருக்கு இந்த ஃபில்லட்டோட வேல்யூஸ் values கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ரேடியா இன்ச் ரேடியஸ் நீங்கள் அங்கே ஸ்கெட்சில் க்ரியேட் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு fillet இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் அகைன் இங்கே ஒரு இந்த ரெண்டு ரேடியஸ் வேல்யூ வந்துட்டு பாயிண்ட் ஒன் டூ அடுத்தது பேக் சைடில் நீங்கள் ஜஸ்ட் நான் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்கெட்ச் போய்ட்டு ஸ்கெட்ச் வியூ ஸோ இங்கே பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டூ இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் ஒரு டேப்ராக வந்திருக்கு தேர்ட்டி இன் டிகிரி ஆங்கிளுக்கு ஸோ ஆல்ரெடி இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து ஒரு டூ இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கப்புறம் அங்கேருந்து தேர்ட்டி டிகிரி ஆங்கிள் லைன் அப்புறம் அப்படியே அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இது வெர்ட்டிகலாக இல்லை ஜஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ண அப்படின்னா கன்ஸ்டன் ஓப்பன் ஆகும் லெஃப்ட் சைடில் இதில் நான் வந்து வெர்டிக்கலுங்கிறது கிளிக் பண்ணிடுறேன் வெர்டிகல் ஆயிடுச்சு ஸ்மார்ட் இதோட டிஸ்டன்ஸ் இந்த எஜ்ஜிலிருந்து இதோட மிடில் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டூ இன்ச் அண்டர் அடுத்து இதோட ஆங்கிள் ஸோ இந்த டேப்பர் லைனுக்கும் இந்த ஸ்டெயிட் லைனுக்கும் உள்ள ஆங்கிள் ஸோ இந்த ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி ஸோ இதில் ஏதாவது நம்மளுக்கு ஹோல்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஸோ இதில் பாருங்கள் எந்த ஹோல்ஸுமே வரல ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம் ஸோ ஸ்கெட்ச் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஸோ இதுவுமே வந்து வால் திக்னஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் நீங்கள் உள் பக்கமாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு வால் திக்னஸ் வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்டேட் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் பெண்ட் பேலன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு நான் ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நியூஸ் கெச்சு போய்க்கிறேன் ஸோ இந்த ஹோல்ஸ் தான் நம்ம இப்போ டிரா பண்ணணும் இந்த ஹோல்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்டர் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இன்னர் ஹோலோட டயமீட்ரு தெரியணும் இதோட சென்டர் பாயிண்ட் தெரியணும் ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பேக் சைடு வால்லருந்து பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு வால்லேருந்து பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அது மறந்துடாதீங்க ஸோ இல்லை இந்த வால்லருந்து நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகே தான் ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் நைன் ஃபோர் வந்து இந்த பக்கம் தள்ளி இருக்குது இந்த சென்டர் இதோட டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ அவுட்டர் டயாமீட்டர் ஒன் இன்ச் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து உள்ள த்ரெட்டு இருக்குது ஸோ த்ரெட்டு வந்து டயாமீட்டர் எயிட் இன்ச் டயாமீட்டர் பாயிண்ட் த்ரீ எயிட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைட்டான ஹோல் இருக்குது அது வந்து பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ டெப்த்து வந்து பாயிண்ட் ஒன் எயிட் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் ஜஸ்ட்டு சர்க்கிள் போய்க்கிறேன் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் ஸ்மார்ட் டைமென்ஷன் இந்த எஜ்ஜிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் அடுத்தது இந்த எஜ்ஜிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அடுத்தது இதோடய டயாமீட்டர் ஒன் இன்ச் நெக்ஸ்ட் நான் ஜஸ்ட்டு லைன் போயிட்டுங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த சர்க்கிளோட இருந்து இந்த வால் வரைக்கும் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இந்த வாலோட இது வரைக்கும் அதே மாதிரி மறுபடியும் லைனில் இருந்து இந்த சைடு இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் மறுபடியும் இந்த லூப் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ஸ்கெட்சை ட்ரிம் அண்ட் டீஸ் ஸோ இன்சைட்ல நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிரியேட் ஆயிருச்சு ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரூடட் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் ஸோ இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் டூ ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் கிடச்சிச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல் டிரா பண்ணணும் வித் த்ரெட்டு ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஹோல் விசாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து த்ரெட்டு கிரியேட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் பாருங்கள் இதில் ஒரு நமக்கு ஒன்பது சைஸ் ஆஃப் ட்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆறாவது வரக்கூடிய இந்த ரிட்டர்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு இந்த டாப்பில் தான் பொசிஷன் செலக்ட் ஆகணும் இங்கே பாருங்கள் செலக்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல எனக்கு வரணும் அகெயின் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பொசிஷனை ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிரும் ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹோல் இதில் போல நிறையா டைப் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது கவுண்ட்ரு போர் எடுத்துக்கிறேன் இப்போ கவுண்டர் போர் எடுத்துகிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இல்லை வேல்யூஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் கவுண்டர் போகிற டயாமீட்டர் இங்கே பாருங்கள் இந்த கவுண்ட்ரு போகிற டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ டெப்த்து வந்து பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ இந்த டேட்டாவெலாம் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த ஹோல் க்ரியேட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இது நான் வந்து த்ரோ ஹோல் தான் கொடுத்துருக்குறேன் அதனால் எனக்கு வந்து பேக் சைடும் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது ஜஸ்ட் நம்ம இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கலாம் ட்ராயிங்கில் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கொயரோட சென்டரில் ஒரு ட்ரில் இருக்குது இந்த ஸ்கொயர் வந்து ஒன் இன்ச் ஸ்கொயர் எஸ்கியூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆல் சைடு வந்து ஒன் இன்ச் டிஸ்டன்ஸ் ஸோ இந்த லாஸ்ட் எஜ்ஜிலிருந்து இதோட எஜ்ஜி வரைக்கும் வந்துட்டு டூ இன்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ரெட்டாங்கல் ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன் ஸ்மார்ட் டைமென்ஷன் இந்த இருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் டூ இன்ச் ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து ஒன் இன்ச் ரெக்டாங்கிள் சார் இந்த ஸ்கொயர் வந்துட்டு ஒன் இன்ச் ஸ்கொயர் அதனால மற்ற நாலு பக்கமே நான் வந்து ஒன் இன்ச் அப்படின்னு டைமென்ஷன் என்ட்ரு பண்ணிடுறேன் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இது மேலே எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இந்த எக்ஸ்டூட் ஹைட் வந்துட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் நெக்ஸ்ட்டு இந்த டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஸ்கெட்ச் நியூ ஸ்கெட்ச் போய்க்கிறோம் இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம் ஏன்னா ஒரு ஹோல் வந்திருக்கு நம்மளுக்கு இந்த ஹோலோட டயாமீட்டர் பாயிண்ட் ஃபைவ் த்ரூ ஹோல் நீங்கள் ஸ்கெட்ச் போய் ட்ரா பண்ணாலும் ஓகே இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஹோல் விசாலில் போயிட்டு ஹோல் ட்ரா பண்ணாலும் ஓகே ஸோ இதோட டயாமீட்டர் வந்து நான் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துக்குறேன் ஸோ சென்ட்ரில் தான் வந்திருக்கு அப்போ இந்த வால்லருந்து இந்த மிடில் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி மிடில் இருந்து டாப் உள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்டேட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரூடட் பாஸ் சாரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடட் பாஸ் போகக்கூடாது எக்ஸ்ட்ரூடட் கட்டு போகணும் நான் பாஸ் போயிட்டேன் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரூடட் கட் ஸோ இந்த ப்ரொஃபைல் இஸ் த்ரோ ஹோல் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிடுங்க ஸோ பாயிண்ட் ஃபைவ் விட ஹோல் அதிகமாக இருக்குது நாம் எடிட் ஃபீச்சரில் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் நீங்கள் கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த த்ரோ ஹோல் க்ரியேட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எஜ்ஜெல்லாம் வந்து ஃபில்லட் பண்ணணும் அதுக்கான வேல்யூஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில்லட்டில் போயிட்டு இந்த எல்லா எஜ்ஜும் நம்ம ஃபில்லட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எஜ்ஜும் கூட நம்மளுக்கு ஃபில்லட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் இந்த எஜ்ஜெல்லாம் வந்துட்டு எந்தெந்த எஜ்ஜெல்லாம் ஃபில்லட் ஆகிருக்கோ அதே மாதிரி நீங்கள் எல்லா எஜ்ஜும் ஃபில்லட் பண்ணி விட்டுருங்க இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுங்க நீங்கள் இந்த ஃபில்லட் மட்டும் செக் பண்ணிக்கங்க நான் ஃபில்லட் வந்து ரேண்டமாக கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஃபில்லட் செக் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதை கண்டிப்பாக மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலர் அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த அப்பியரன்ஸில் போயிட்டு நீங்கள் கலர் கொடுத்துருங்க ஸோ இந்த ட்ராயிங் எப்படி நம்ம சால்டாக்ஸ் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கேட் காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் கேட் நிறையா கற்றுக்குங்க மீண்டும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்